நாங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தோம் அப்படிங்கிறதுக்கு அப்ப சீதை சொல்லுகின்ற சுவையான செய்தி, எங்களுடைய கல்யாணமான முதல் இரவு அப்போ ராமன் வந்து என் கை பிடிச்சு ஒண்ணு சொன்னான். அதை சொல்லும் போது கம்பன் சொல்லுகிறான், வந்து என் கரம் பற்றிய வைகள் வாய், இந்த இப்பிறவிக்கு இரு மாதிரி என் சிந்தையாலும் தொடேன் என்று ராமன் பதிவிருக்கிறார். என்ன சொல்றான், இந்த பிறவில இரு பெண்களை தொடுவது எனக்கு வழக்கமே கிடையாது, உனக்கு மட்டும்தான் நான் கணவன் என்று ராமன் சொன்னான். இதை கடைசி வரை பின்பற்றினான். இதுதான் ராமன் ஒரு இல் என்பதன் ஒழுக்கம். வெள்ளருக்கன் சடைமுடியான் வற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடம் விட்டு உயிரிருக்கும் இடம் நாடு இழைத்தவாரோ, கல்லிருக்கும் மலர்கூந்தல் சாணகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என நினைந்து உடலெல்லாம் தடவியதோ ஒருவன் வாளி. ராவணனுடைய உடலிலே ராவணன் சொன்னான், இதயமாம் சிறையில் வைத்தேன் என்று. அந்த எந்த இடத்துல சீதை இருக்கான்னு ராமன் தேடி பார்ப்பதற்காக எள்ளு போடுற இடமில்லாம எல்லா இடத்திலும் துளைத்து சென்றதாம் ராமனின் பாணம் என்றால், ராமன் முதலில் தொடங்கி இறுதி வரை ஒரு அம்பில் தான் எல்லா காரியங்களையும் முடித்திருக்கிறான் என்பது விடயமாகிறது. கானகத்திலே நடந்த தேனகத்து சாணகிக்கு கால் சதங்கை போட்டதவன் சந்தம், இந்த ககனம் முழுதும் கம்பன் தமிழில் சொந்தம். அந்த வான் விழுந்து போன பின்பும் தான் இமிர்ந்து நிற்குமடா வண்ண தமிழ் கம்பன் தந்த பாட்டு, இது வாழ்வினுக்கே வாழ்வு தரும் ஊற்று என்று கம்பனின் அடியினை வணங்கி கம்பன் அடிப்பொடியாரின் அடியினை வணங்கி, மேடையில் இருக்கும் சான்றோர்களே, வந்திருக்கும் பேரன்பு கொண்டோர்களே, பெரியோர்களே, பெற்ற தாய்மார்களே, நல்லிலம் சிங்கங்கள், உங்களுக்கு என்னுடைய வணக்கம். நடுவர் அக்கா அவர்களுக்கு மேடையில் என்னுடைய மன்னிப்போடு கூடிய வணக்கங்களையும் என்னுடைய உறுத்தாக்கி கொண்டு. அதெல்லாம் தேவையில்லை தம்பி, ரோட்ல எங்கேயாவது என்ன பாத்தீங்கன்னா அம்மா நல்லா இருக்கீங்களான்னு மட்டும் எங்களுக்கு வேற ஒண்ணு வேண்டாம், வேற என்ன எங்களுக்கு தோடிற போச்சா நம்ம பிள்ளைகளாச்சே அப்படிங்கிற உணர்வை தவிர, எல்லாவனும் தான் சபரிமலா ஜெயகாந்தனை எதிரி நினைச்சு சுத்திட்டு இருக்கான், சம்பந்தமே இல்லாம நான் எதிரியாகி போயிருக்கேன், அது எப்படின்னு தெரியல. ஏன் வேலையை விட்டு ஒரே நல்ல உலகம் முழுக்க என் பேரு போயிருச்சு, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும், நான் பிச்சைதான் எடுத்துட்டு இருக்கேன், அதை நான் ஒவ்வொருத்தனுக்கு போய் சொல்ல முடியுமா, முடியல. அவங்களுக்கு தான் எதிரியாகி போயிட்டோம், நாம் வளர்க்கணும்னு நினைக்கிற இளம் தலைமுறை பிள்ளைகளாவது அம்மான்னு ஒரு வார்த்தை சொன்னா அந்த கவலையெல்லாம் மறந்துடாதா, அந்த ஆதங்கத்துலதான் சொன்னனே தவிர மன்னிப்பட வேண்டியது இல்லை தம்பி. சொல்லுங்க. வந்திருக்கும் பெரும்புள்ளிகளே, உங்களை இந்த வெறும்புள்ளி வணங்குகிறது, இன்னும் சொல்ல போனால் இந்த கரும்புள்ளி வணங்குகிறது. ஏனென்றால் நானும் ராமனும் ஒத்த பன்மையுடையவர்கள், காரணம் அம்மாவின் ஆசையினால் அம்மாவாசையாக பிறந்தவர்கள். ஆக யார் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கி என்னுடைய உரையினை துவங்குகிறேன். பொதுவாக பட்டிமண்டபத்தின் முதலில் பேசுவது என்பது சிக்கலான காரியம். ஏனென்றால் போர்க்களத்திற்கு செல்லும் பொழுது முதலாவதாக ஒன்று செய்வார்கள், அதற்கு பேர் களபலி என்று சொல்லுவார்கள். களத்திலே பலியிட்டால் போர்க்களம் வெற்றியாகும் என்று சொல்லுவார்கள். அப்படி களபலியாக என்னை ஏற்றி விட்டிருக்கிறார்கள் காரைக்குடி. அப்படி பார்த்தா களபலி நான் தான், நான் தான் முக்கால் நேரம் முக்கி முக்கி பேசிட்டு அவங்களை கூப்பிட்டுருக்கேன், சொல்லுங்க என்று என்னுடைய உரையை நான் துவங்குகிறேன். கம்பன் காப்பியத்தை செய்திருக்கிறான், 10,000 கவிதைகளை வைத்து காப்பியத்தை செய்திருக்கிறான். எதற்காக செய்தான், ஏதோ ஒன்றை சொல்வதற்காக செய்திருக்கிறான் என்ற கேள்வி எனக்கு எழுகிறது. இதற்கு கம்பன் பதில் சொல்லவில்லை, பாரதி பதில் சொல்லுகிறான். தமிழை ஏன் அமரத்தன்மை வாய்ந்தது என்றேன் என்ற கேள்விக்கு பாரதி சொல்லுகிறான், சிலப்பதிகார செய்யுள் கருதியும் திருக்குறள் உறுதியும் தெளிவும் பொருளின் ஆழவும் பெம்மானின் அழகும் விரிவும் கருதியும். அதை ஒரு பக்கம் வச்சிருங்க. கம்பனை சொல்லும் பொழுது சொல்லுகிறான், எல்லையொன்றின்மை எனும் பொருளதனை கம்பன் குறிகளால் காட்ட முயலும் முயற்சி கருதி நான் தமிழச்சாதியை அமரத்தன்மை வாய்ந்தது என்றிருந்தேன் என்கிறான் பாரதி. என்ன சொல்லுகிறான், எல்லையே இல்லாத ஒரு பொருளை கம்பன் தன் கவிதை என்ற குறிகளால் காட்ட முயன்ற முயற்சி என்கிறான். எல்லையே இல்லாத பொருள் எது என்ற கேள்வி எழுகிறது. இதற்கு கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லுகிறார் கந்தபுராணத்திலே, அறம் ஒழுக்கம் என்ற பொருள் உள்ளது, அது தேவராலும் அறியனாத எல்லையில் இருக்கிறது என்கிறார். ஆக பாரதியின் கூற்றுப்படியும் கச்சியப்ப சிவாச்சாரியனின் கூற்றுப்படியும் கம்பன் ஒழுக்கத்தை பேசியிருக்கிறான். என்னுடைய தலைப்பு அது தனி மனித ஒழுக்கமா சமூக ஒழுக்கமா என்பதுதான். பொதுவாக ஒரு இலக்கியத்தை செய்யும் பொழுது பாயிரம் என்று ஒன்று செய்வார்கள். அந்த பாயிரத்திலே அந்த இலக்கியம் எதற்காக எழுதப்பட்டது, யாருக்காக எழுதப்பட்டது என்பதை குறிப்பிடுவார்கள். அந்த பாயிரத்திலே கம்பன் சொல்லுகின்ற செய்யுள் இது, ஓசை பெற்றுயர் பார்க்கடல் முற்றொரு பூசை உற்றவும் நக்குபூவுக்கென, ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்றும் காசில் கொற்றத்து ராமன் கதையரும். பார்க்கடலை பூனை எப்படி நக்கி சுவைக்குமோ அது போல ராமனின் கதையை நான் சொல்ல போகிறேன் என்கிறான். என்னுடைய பொருத்தம் என்னவென்றால், கம்பன் சொல்ல வந்தது ஒழுக்கம் யாருடைய ஒழுக்கம் என்றால் ராமன் என்ற ஒரு தனி மனிதனின் ஒழுக்கம். ஆக கம்பன் காப்பியத்தில் தனி மனித ஒழுக்கத்தை பற்றித்தான் பேசியிருக்கிறான் என்பது என்னுடைய விடயம். ஒழுக்கம் என்றால் என்ன என்பதே மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது.
ஒரு பத்தினியோடு வாழ்வதுதான் ஒழுக்கமா என்றால், இரண்டு பத்தினிகளோடு பல பேர் வாழ்கிறார்களே அது ஒழுக்கம் இல்லையா என்றால், அதுவும் ஒழுக்கம்தான் என்பதை நாம் சொல்ல முடியும். காரணம், ஒழுக்கம் என்பது தொடர்ந்து செய்வதற்கு பெயர் தான் ஒழுக்கம். நீங்கள் ஒன்றை தொடர்ந்து செய்தீர்கள் என்றால் அது உங்களுடைய ஒழுக்கம். இப்ப சாயந்தரம் நீங்க 4 மணிக்கு டெய்லி எந்திரிச்சீங்கன்னா 4 மணிக்கு எந்திரிக்கிறது உங்களுடைய ஒழுக்கம். ஒருவேளை மத்தியானம் 12 மணிக்கு எந்திரிச்சீங்கன்னா 12 மணிக்கு எந்திரிக்கிறதுங்கிறது உங்களுடைய ஒழுக்கம். அதான் வீட்டுல கூட கூரை வந்து ஒழுகிக்கிட்டே இருக்கும், அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்டான இடைவெளியில அந்த தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும், அது நீண்டு சொட்டிக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் ஒழுக்கம்ங்கிறது. இப்போ அந்த ஒழுக்கத்துலதான் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்ற 2 ஒழுக்கங்கள் இருக்கு. ஆக ஒழுக்கம் என்பது நாம் எந்த ஒரு செயலை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோமோ அதைத்தான் ஒழுக்கம். அது நல்லொழுக்கமோ தீயொழுக்கமோ அதுவே இருக்கதை. இப்போ இந்த செய்தியை வைத்துக் கொண்டு நான் ராமனை அணுகுகிறேன். ராமன் என்ற ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கம் என்ன என்பது கேள்வி. அதற்கு சொல்லுவது, ராமன் என்பானின் ஒழுக்கம் ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல். இது ராமன் என்பானின் ஒழுக்கம். ஒரு இல் என்றால் என்ன? ஒரே ஒரு மனையாள் தான், வேறு மனையாள் என்ற எண்ணமே கிடையாது ராமனுக்கு. இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ஏகபத்தினி விரதன், ஒரு மனைவியோடு வாழ்பவன் என்று சொன்னவுடன் நம் கண்களுக்கு தெரிவது ராமனின் முகம்தானே ஒழிய வேறு யாரின் முகமும் தெரிவதில்லை. எத்தனை காப்பி வந்துருச்சு, சிலப்பதிகார மணிமேகலை சீவகசிந்தாமணி குண்டலிகை இத்தனை காப்பியம் வந்துருச்சு. ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்லும் போது சகுந்தலையில யாருமே நமக்கு தெரியாம ராமன் என்ற ஒருவன் தெரிகிறான் என்றால் அதுதான் ராமனின் ஒழுக்கம். பிறந்தது முதல் கடைசி காலம் வரை ராமன் ஒரு இல்லோடு தான் வாழ்ந்திருக்கிறான். இதை கம்பன் எங்கே காட்டுகிறான் தெரியுமா? சுந்தரகாண்டத்திலேயே அனுமன் கனையாளியை கொண்டு போய் கொடுக்கிறான். அப்போ சீதை சொல்லுகிறா, நம்ம எங்க நாங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தோம் அப்படிங்கிறதுக்கு. அப்ப சீதை சொல்லுகின்ற சுவையான செய்தி, எங்களுடைய கல்யாணமான முதலிரவு அப்போ ராமன் வந்து என் கை பிடிச்சு ஒண்ணு சொன்னான். அதை சொல்லும் போது கம்பன் சொல்லுகிறான், வந்து என் கரம் பற்றிய வைகள் வாய், இந்த இப்பிறவிக்கு இரு மாதிரி என் சிந்தையாலும் தொடேன் என்று ராமன் பதிவிரிக்கிறான். என்ன சொல்றான், இந்த பிறவில இரு பெண்களை தொடுவது எனக்கு வழக்கமே கிடையாது, உனக்கு மட்டும்தான் நான் கணவன் என்று ராமன் சொன்னான். இதை கடைசி வரை பின்பற்றினான். இதுதான் ராமன் ஒரு இல் என்பதன் ஒழுக்கம். அடுத்தது ஒரு வில். ஒரு வில் என்றால் ஒரு வில் தான் வைத்திருந்தான் என்பது பொருள். ஒரு வில் வைத்திருந்தான் என்பது பொருள் அல்ல, ஒரு அம்புதான். யாராக இருந்தாலும் சரி ஒரு அம்பில் கொண்டு விடுவான். இதுதான் ராமனுடைய ஒழுக்கம். எப்படி சொல்கிறேன் என்றால், முதல் போராக இருந்த தாடகை தொடங்கி இறுதி போராக இருந்த ராவணன் வரை ஒரு அம்புதான். முதல் போர்ல தாடகையை கொள்ளும் பொழுது கம்பன் சொல்லுவான், சொல்லுக்கும் கடிய வேக சுடுசரம் கரிய சம்மல் அள்ளுக்கும் நிறத்தினால் மேல் விடுத்தனல் வைர குன்ற கல்லுக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கலன்று கல்லா புள்ளருக்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றன்றே என்று கம்பன் சொல்லுவான். என்ன சொல்றான், சொல் எவ்வளவு வேகமா போகுதோ அவ்வளவு வேகமா அந்த அம்பு போச்சான். அப்படி அந்த போன அம்பு கல்லா புள்ளருக்கு நல்லோர் சொன்ன பொருள். கல்லாமல் சில முட்டாள்கள் இருக்கான்ல, அவனுக்கு நம்ம ஏதாவது சொல்லி கொடுத்தா எப்படி உடனே மறந்துடுவானோ அந்த மாதிரி அம்பு உள்ளே நுழைந்து வெளியே வந்து விட்டது என்று கம்பன் குறிப்பிடுகிறான். இது ஒன்று. இறுதி நாள் போர், ராவணனோடு போர் நடக்கிறது. இறுதி நாள் போரில் ராவன் அம்பு விடுகிறான் ராவணனின் மீது. எப்படி அம்பு விடுகிறான், வெள்ளருக்கன் சடைமுடியான் கற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடம் விட்டு உயிரிருக்கும் இடம் நாடு இழைத்தவாரோ கல்லிருக்கும் மலர்பூந்தல் சாணகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் இணைந்து உடலெல்லாம் தடவியதோ ஒருவன் வாழி. ராவணனுடைய உடலிலே ராவணன் சொன்னான், இதயமாம் சிறையில் வைத்தேன் என்று. அந்த எந்த இடத்துல சீதை இருக்கான்னு ராமன் தேடி பார்ப்பதற்காக எள்ளு போடுற இடம் இல்லாம எல்லா இடத்திலும் துளைத்து சென்றதாம் ராமனின் பானம் என்றால், ராமன் முதலில் தொடங்கி இறுதி வரை ஒரு அம்பில் தான் எல்லா காரியங்களையும் முடித்திருக்கிறான் என்பது விடயமாகிறது. மூன்றாவது ஒரு சொல். ராமன் சொன்ன சொல் தவறாதவன். ஏனென்றால் அவ்வை சொல்லுகிறாள் கற்பெனப்படுவது சொற்திரம்பாமை என்று கூறுகிறாள். சொன்ன சொல் தவறாமல் இருப்பதுதான் கற்பு. அதை ராமன் பின்பற்றுகிறான். எப்படி என்றால், ராமனை காட்டுக்கு போ என்று கைகையை சொல்லிவிடுகிறாள். ஆழிசூல் உலகம் எல்லாம் வரதனை அழ நீ போய் தாழ்ந்த சடைகள் தாங்கி என்ற பாடல் நமக்கு தெரிந்ததுதான். காட்டுக்கு போ என்று சொல்லிவிடுகிறாள். சொன்னவுடன் ராமன் சொல்லுகிறான், மன்னவன் பணி என்றாயின் நும்பணி மனுப்பனன்றோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனன் பெற்றதன்றோ என்று சொல்லிவிட்டு ராமன் காட்டுக்கு கிளம்பி விடுகிறான். போன பின்பு தயரதன் இருக்கிறான், பரதன் வருகிறான், கைகையை திட்டுகிறான். இதெல்லாம் நடக்கிறது. பரதன் சொல்லுகிறான், நான் போய் ராமனை கூட்டி வருகிறேன் என்று பரதன் வருகிறான். பரதன் வருகிறான், கையை வருகிறாள், கோசலை வருகிறாள், எல்லோரும் கிளம்பி வருகிறார்கள். ராமனிடம் பரதன் கெஞ்சுகிறான், நீ எப்படியாவது என்னுடன் வந்துவிடு, நாட்டை நீ ஆள் என்று பரதன் கெஞ்சுகிறான். அவருடைய குருவான வசிட்டன் கெஞ்சுகிறான். கோசலை சொல்கிறாள், யார் சொல்லுவதையும் ராமன் கேட்கவில்லை. ராமன் சொல்கிறான், நான் போறேன்னு என் தந்தைகிட்ட சொல்லிட்டேன், என்னுடைய வாக்கை நான் மீற மாட்டேன். 14 ஆண்டுகள் நான் கானகத்தில் வாழ்ந்து திரும்பி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ராமன் சொன்ன சொல் தவறாமல் இருக்கிறான். இது முதலில். இறுதியில் சுக்ரீவனோடு நட்பு கொள்ளும் பொழுது மிக விரைவாக நட்பு கொண்டு விடுகிறான்.
மூன்று நான்கு பாடல்களிலே நட்பு கொண்டு வருகிறான். மற்றினி உடைப்பதென்னே வானிடை மண்ணில் உன்னை செற்றவர் என்னை செற்றார், தீயரே ஆயினும் உனக்கு உற்றவர் எனக்கும் உற்றார், உன்கிளை எனது என் காதல் சுற்றம் உன் சுற்றம் நீ என் நுண்ணுயிர் துறைவன். மூனே பாடல்ல ராமன் சொல்லிவிடுகிறான், நீ உனக்கு தீங்கை செய்தால் அவர்களும் உன்னை, நீ தீயவன் ஒருத்தவங்க சொல்றியா அவங்கள நீ நல்லவன் சொன்னால் நான் நல்லவன் ஏத்துக்குவேன், நீ தீயவன் சொன்னா நான் தீயவன் நீ ஏத்துக்குவேன் ராமன் சொல்லிவிடுகிறான். இறுதி கட்டம் வரை சுக்ரீவன் யாரை நல்லவன் என்று சொல்கிறானோ ராமனும் நல்லவன் என்றான், யாரை தீயவன் என்று சொன்னானோ ராமன் தீயவன் என்றான். வாலி வதையின் போது கூட இதுதான் நடந்தது. இறுதி வரை வாலிக்கு வாய்ப்பு கொடுத்து சுக்ரீவனுக்கு நான் சொல்லிவிட்டேன், அவனுக்கு இவன் எதிரி, இவனை நான் கொன்றாக வேண்டும் என்று ராமன் சொன்ன சொல் தவறாமல் கொன்று விடுகிறான். இது ராமனின் ஒரு சொல். ஆக ராமன் ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல் என்ற ஒழுக்கத்தோடு வாழ்ந்திருக்கிறான். இந்த ஒழுக்கம் தனி மனிதர்களுக்கு உள்ளதுதானே ஒழிய சமூகத்திற்கு ஒழுக்கம் என்ற ஒன்றே கிடையாது என்பது விடயம். அதனால்தான் வள்ளுவன் சமூகத்திற்கு ஒழுக்கம் என்றால் அதை பொருட்பாலிலே வைத்திருப்பான், அரசியலிலே வைத்திருப்பான், இல்லை அங்கவியலிலே வைத்திருப்பான், இல்லை ஒளிவியலிலே வைத்திருப்பான். அதிலெல்லாம் வைக்காமல் தனி மனித ஒழுக்கத்தை பற்றி பேசக்கூடிய இல்லறவியலிலே தான் ஒழுக்கமுடைமை வைத்தானே ஒழிய வேறு எந்த இயலிலும் வைக்கவில்லை. வள்ளுவனே சொல்லிவிட்டான், ராமன் தனி மனித ஒழுக்கத்தோடு நின்றதால் தான் நடையில் இன்றைய நாயகன். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்த ராமன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்பட்டதற்கு காரணம் அவன் தனி மனித ஒழுக்கத்தை பின்பற்றியதுதான் காரணம் என்றளவோடு என் சொற்களை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அரு, எல்லாரும் ஒண்ணு கவனிச்சிங்களான்னு தெரியல, 10 நிமிடம் பேசியிருக்கார் தம்பி, ஒரு ஆங்கில சொல் கூட கலக்கல. பெரிய கைதட்டல் கொடுக்கணும், இதெல்லாம் உதாரணமா போட்டு காட்டணும் இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு பாருங்கப்பா அப்படின்ட்டு. போன தலைமுறையில இருக்கிறவங்கள போட்டிக்கு கூப்பிடணும், 10 நிமிஷம் பேசுங்க, ஒரு ஆங்கில சொல் கலக்க கூடாது, நீங்களா நாங்களான்னு பாத்துருவோன்ற மாதிரி அவ்வளவு ஒரு தயாரிப்பு மூளை பதிவுல இருக்கு. தமிழ் தான் பேசணும், தமிழ் சொல் மட்டும்தான் வரணும் அப்படின்ட்டு. ஏன்னா இன்னைக்கு பஸ் ஆட்டோ டிக்கெட் எல்லாமே எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு கூட பஸ் ஆட்டோ டிக்கெட் தான் தெரியுது, பேஸ்ட் பிரஷ் தான் தெரியுதே தவிர ஏபிசிடி தெரியாது. ஆனா பேஸ்ட் பிரஷ் பஸ் ஆட்டோ டிக்கெட் தான் அவங்களுக்கு தெரியும், அந்த சொல்லே அப்படித்தான் ஆயிடுச்சு. ஆனா இந்த பிள்ளைகள் வந்து திட்டமிட்டு மூளை பதிவுல தயாரிப்போடு கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு கால பயிற்சி இருந்தா தான் இது இப்படி வந்து பேச முடியும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல கைதட்டல் கொடுத்துருவோம். வருங்காலத்துல நிறைய தமிழ் பணி செய்து நிறைய சம்பாதிச்சு நிறைய நாட்டுக்கு செய்யக்கூடிய பிள்ளைகளாக வரட்டும். உடனடியாக ஒரு பெரிய ஒரு கேள்வியை வச்சிருக்கார், சமூக ஒழுக்கம்னே ஒண்ணு இல்லவே இல்லை, தனி மனித ஒழுக்கம் தான் இருக்கு, இல்லாத ஒண்ணு எப்படி தலைப்பாக்குவீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி வச்சிருக்காரு. இந்த அணியில யார் அதுக்கு சரியா பதில் சொல்றாங்கன்னு பார்ப்போம். இந்த அணியிலிருந்து தீன்ஷா அவர்கள், சமூக ஒழுக்கமேன்னு தொடங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.